ஆயிடுச்சு. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் கழிச்சு மறுபடியும் மார்னிங் ருட்டீன்ல அம்மா உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்பாவும் நானும் தினமும் வந்து செய்யறது தான், ஆனால் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டோம்னா லேட் ஆயிடுது வருஷாக்கு கிளம்புறதுக்கு, அதனால கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ திரும்பவும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுதி இதை பண்ணலாம். ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது எங்களுக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ் போகிறது எல்லாம் பார்க்கும்போது. சரி, மறுபடியும் அதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். சொல்லுப்பா, வாங்க சமைக்குவோம், ஜாலியாக சமைப்போம், ஜாலியாக சாப்பிடுவோம். வாங்க வாங்க. அவ்வளோதான், மாவு வந்து காலியாக போகுது, இந்த ஒரு தான் காலி. திருப்பி நாளைக்கு அரைச்சிடணும். இன்னைக்கு வந்து நம்ம கம்பு மாவுல புட்டு செய்யலாம். இந்த கம்பு மாவு தேவைப்படுறவங்க நம்மளோட இயற்கை சந்தையில நம்ம விற்பனை செய்யறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வாங்க, அம்மா நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். அப்பா வந்து வழக்கம் போல காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்க தான் கட் பண்ணீங்க, நான் உங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் பார்த்தாலே. சூப்பரா கட் பண்ணிட்டாரு. அம்மா இப்ப சமைக்க போறேன். ஓகே. நம்ம சாம்பாருக்கு வந்து நம்ம நம்மளோட இயற்கை சந்தை குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன். இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் எல்லா குழம்புக்கும் பயன்படுத்தலாம். மீன் குழம்பு, கறி குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை குழம்பு, குருமா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி எதுவுமே வராது. ஏன்னா சுப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், நிறைய கருவேப்பிலை, இப்போ எல்லா வகையான பருப்பும் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை பற்ற வச்சு வச்சிடலாம். கடாயை பற்ற வைக்க கூடாது, அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாயை வச்சு கடாயை வச்சிடலாம். வாழைக்காய் அப்பா கட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கோம். கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு சும்மா தட்டி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய், நம்மளோட இயற்கை சந்தை கடலை எண்ணெய் ஊற்றுறேன். ஓகே. சீக்கிரம் காயுங்க, நீங்கள் காய்ஞ்சா தானே கடகடை நான் சமைக்க முடியும். சமைக்கணும்ல, வருஷா வந்துடும் அங்கேருந்து அலாரம் அடிக்க வந்து. இல்லைனா ஒப்பனுக்கு தான் அடி. பரவாயில்ல, தப்பிச்சிட்டீங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் இந்த சோம்பு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பொடி போட்டு உடனே இந்த கருவேப்பிலை, கொஞ்ச நேரத்தில் கேப் போடுவோம். உடனே இந்த வெங்காயம், ஏன்னா அவங்க டைம் இல்லை கேப் போடுறதுக்கு. படப்படப்படப்படப்படான்னு செஞ்சிக்கலாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கிட்டோன்னு உடனே இந்த தக்காளி. இது பொரியல், வாழைக்காய் பொரியல். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கினதும் நம்ம இந்த வாழைக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிள் இந்த வாழைக்காய் பொரியல். தொட்டுக்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டு. சாம்பார், ரசம், ஒரு தயிர் தாளிச்சு விட்டுட்டு இதை செஞ்சு விட்டுருலாம். சூப்பராக இருக்கும். புட்டு மாவு நல்லா பிசைஞ்சு ஊற விட்டுருந்தோமா, இப்போ அப்படியே சும்மா உதிர்த்து விட்டு போட்டு அவிச்சுப்போம். ஓகே. அவ்வளோ சத்து இந்த புட்டில். நல்லா கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிட்டாதான் புட்டு நல்லா வெந்து வரும். கொஞ்சோண்டு நம்மளோட இயற்கை சந்தை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கையோட உப்பு ஆல்ரெடி சேர்த்தாச்சு நம்ம. கொஞ்சமாக நம்மளோட இயற்கை சந்தை குழம்பு மிளகாய் தூள், இவ்வளோ தான் விஷயம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டதும் கொஞ்சூண்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா வாழைக்காய் பட்டுன்னு வெந்துடும். கலரி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை விட்டோம் இல்லையா, சூப்பராக வெந்து வந்துட்டான் பாருங்க. இவ்வளோதான் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். உப்பு நான் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுருலாம்.
நீயே பயந்துட்ட இதுல வச்சு பிரிச்சுக்கோ. அருமையான கம்பு புட்டு ரெடி. ரெடி ரெடி. மல்லிப்பூ இட்லி மட்டும் யாருனா உங்கள்கிட்ட மல்லிப்பூ இட்லிங்க நீங்களே தலையில் வச்சுக்கிறதுக்கா கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்க. இல்லை இல்லை கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ சொல்லு நான் கட்டி கொடுக்குறேன் உங்களை நாய் தோத்த பரவாயில்லையா கேளுங்க.